விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த ஓமையின் கருத்து நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதாகும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த சத்தியத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அதே சத்தியத்தை இங்கு மறுபடியும் கூறுகிறார். விழித்திருப்பது நமது பிரதான கடமை. நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தரின் வருகைக்காக நாம் விழித்திருந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை எப்போது இருக்கும் என்று நமக்கு தெரியாது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாதிருக்கிறோம். ஆகையினால் நாம் எப்போதுமே விழித்திருக்க வேண்டும்.